வணக்கம். இன்றைய யூனிவர்சல் செய்திகள், பிக் பாஸ் செய்திகள். பிக் பாஸ் இல்லத்தில் இன்று வேக்கப் சாங்காக காப்பான் படத்திலிருந்து பாடல் ஒலிபரப்பப்பட்டது. சாந்தி மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர், ஜிபி முத்து, அசல் கோலாரை தொடர்ந்து தனலட்சுமி மற்றும் மணி பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்தனர். பாம் ஆரை கண்டுபிடிக்கும் பொழுது வீட்டிற்குள் வந்த தனலட்சுமி. அசல் ஏடிக்கேவிடம் ரியாக்ட் செய்ததால் தனலட்சுமியிடம் வீட்டிற்குள் எல்லோரிடம் சிரித்து பேசும்படி கேட்டுக்கொண்ட பிக் பாஸ் டீம். மேலும் அசலை பிக் பாஸ் அழைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். விக்ரமனிடம் ஒரு டாஸ்கில் கோபப்படுவதை மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்ததாகவும், அதுவே உங்கள் மீது கோபப்படும் போது ஒப்பீனியன் மாறியது ஏன் என்று கேட்டார் தனலட்சுமி. அதற்கு பதிலளித்த விக்ரமன், பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி இருந்ததுதான் காரணம் என்று கூறியிருக்கிறார். மைனாவிடம் தான் வெளியேறியதால் ரச்சிதாவுக்கு ஃபோக்கஸ் குறைந்து விட்டது என்று கூறியிருக்கிறார் ராபர்ட். தனலட்சுமி தனக்கு கிடைத்த பப்ளிக் சப்போர்ட்டை பற்றி மைனா மற்றும் சிவினிடம் பகிர்ந்து கொண்டார். ரீச்சை பற்றி கேட்ட அசீமை வாசல் வரை இழுத்து சென்றார் தனலட்சுமி. பாம் நம்பர் 6 அமுதவாணனுக்கு ஹேர் கலரிங் செய்யும்படி கூறிய பிக் பாஸ். பிக்பாஸ் முடிந்த பிறகு எல்லோரும் வெளியே வந்த பிறகுதான் நான் பேசுவேன் என்று கூறியிருக்கிறார் தனலட்சுமி. சினிமா செய்திகள். துணிவு படத்தின் தயாரிப்பாளரான போனி கபூரின் மகனான அர்ஜுன் கபூர் அஜித் குமாருடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். RRR படத்திற்காக மியூசிக் கம்போசர் கீரவாணி அவர்களுக்கு பெஸ்ட் சாங்குக்கான கோல்டன் குளோப் விருதை நாட்டு நாட்டு பாடலுக்காக வழங்கப்பட்டது. வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி வரும் ஹிப்ஹாப் ஆதியின் HHT7 PT சார் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சந்தானம் நடிப்பில் அடுத்து வெளிவரப்போகும் படம் கிக். இந்த படத்தின் மேக்கிங் வீடியோ இன்று வெளியிடப்படுகிறது. குக் வித் கோமாளி மூலம் பிரபலமடைந்த தர்ஷன் துணிவு படத்தில் அஜித் குமாருடன் நடித்ததற்காக சோசியல் மீடியாவில் குவியும் பாராட்டுக்கள். நடிகர் மாதவனின் ராக்கெட்ரி திரைப்படம் ஆஸ்கார் 2023 ஷார்ட்லிஸ்டாக இடம்பெற்றுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சுவாரஸ்யமான செய்திகளுடன் நாளை சந்திப்போம்.